ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையான தொடரை இழந்ததை பற்றி ஏடன் வார்க்கரம் வந்து பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அவங்களோட சொந்த மண்ணிலேயே வந்து இந்தியாட்ட T20 சீரீஸில் 3-1 அப்படிங்கிற கணக்கில் வந்து தோல்வியை வந்து தழுவியிருக்காங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக 4வது போட்டியில் ரொம்பவே வந்து சிரமப்பட்டு வந்து தோத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஜோகன்ஸ்பர்க்கில் நேற்று நடைபெற்ற தொடரில் 4வது போட்டியில் முதல்ல விளையாடின இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 283 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான், அபிஷேக் சர்மா மட்டும்தான் அவுட்டு, மற்ற ரெண்டு பேருமே வந்து சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து சாம்சன் வந்து 100 அடிச்சிருந்தார், திலக் வர்மா 120 அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விளையாடின தென்னாப்பிரிக்க அணி 18.2 ஓவர்லேயே எல்லா விக்கெட்டையும் இழந்து 148 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. அதனால 135 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வந்து வெற்றி பெற்றுச்சு. இதில் வந்து போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஏடன் மார்க்கரம் வந்து பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்திய அணி 3 துறையிலையுமே, அதாவது ஃபீல்டிங் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும், 3 வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க. ஆனால் எங்கள் அணியில் ஃபீல்டிங் வந்து ரொம்பவே வந்து சரியில்லை, நாங்கள் வந்து நிறைய கேட்சுகளை வந்து விட்டுட்டோம், எங்களோட தவறுகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இந்த வெற்றியை பெறக்கு தகுதியுடையவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் பண்ணுறக்கோ பவுலிங் பண்ணுறக்கோ ரெண்டுலேயுமே வந்து எங்களுக்கு அழுத்தம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய தவறுகள் எங்கள் அணியில் நடந்ததுனால தான் தோல்வியை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2026 ஆண்டு நடைபெற இருக்கும் T20 வந்து ஒரு நல்ல டீமை கட்டமைக்கணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து முயற்சி செஞ்சிட்ருக்குறோம், அது நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இனி வரும் தொடர்களில் நிச்சயமாக எங்களோட தவறுகளை வந்து சரி செஞ்சு நாங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களால் வந்து எதுவுமே செய்ய முடியல, இந்தியனோட பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் 3 சூப்பராக இருந்ததுங்காட்டி தான் நாங்கள் தோற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.